விநாயக சதுர்த்தி பத்தி வியக்க வைக்கிற அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, விநாயக சதுர்த்தி வந்து எப்பவுமே ஆவணி மாதத்துல வரும். ஆவணியில் பிறந்தார் விநாயகர் அப்படின்ட்டு ஆவணி மாதத்தை தான் நம்ம விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் டேட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றபடி எப்பவும் ஆவணி மாதம்தான் வரும். ஓகேங்களா, அது ஏன் ஆவணி மாதம் வருது, இதுக்கு பின்னாடி இதுக்கு ஆன்மீகம் என்ன, அறிவியல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் வந்து ஆடி மாதத்துல ஆத்துல வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும். அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மண்ணெல்லாம், மணல், அந்த மணல் திட்டுக்கள்லாம் அரிச்சிட்டு ஓடி போயிடும். அதனால என்ன செய்யும், அந்த இடத்துல அரிச்சிட்டு ஓடுன இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நிக்காது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாதனால அதுக்கு பின்னாடி வர காலங்கள்ல நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்த மாதமான ஆவணி மாதத்தை விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகருக்கு உகந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால், அதாவது அந்த களிமண்ணால விநாயகரை செஞ்சு கொண்டு போய் நம்ம மூணு நாள் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நீர்நிலைகளான ஆறு, ஏரி, குளம் இந்த மூன்றுலையும் கரைக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இந்த எந்த இடத்துல நம்ம கொண்டு போய் விநாயகரை கரைக்கிறோமோ அந்த இடத்துல விநாயகர் சிலையானது கரைஞ்சி அந்த களிமண்ணானது, அதாவது அந்த விநாயகர் செஞ்ச களிமண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த களிமண் என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே அந்த மணலுக்கு மேற்பரப்புல படிஞ்சிடும். படிஞ்சு இது உள்ள என்ன செஞ்சிடும்னா, அந்த களிமண்ணோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, களிமண் நீரை தக்க வச்சுக்கும். அந்த எந்த இடத்துல கொண்டு போய் இப்ப நீங்க கரைக்கிறோமோ அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 50 அப்படின்ட்டு மக்கள் வீடு வீடா வழிபட்ட களிமண் சிலைகளை கொண்டு போய் கரைப்பாங்க. கரைக்கிறப்ப என்ன செய்யும், அந்த இடத்துல களிமண்ணானது ஒரு திட்டாட்டம் தேங்கி தண்ணிய அந்த இடத்துல தக்க வச்சுக்கும். அப்ப ஈரப்பதங்கிறது அந்த இடத்துல எப்பவும் இருக்கிற மாதிரி அந்த களிமண்ணாவது பார்த்துக்கும். இதற்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திய, விநாயகர் சதுர்த்திய ஆன்மீகம் மட்டும் இல்லாம அறிவியலுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா என்ன செய்யணும்னா, அந்த நமக்கான நீர் மேலாண்மையில நமக்கு வறட்சி வராம நீரை, நம்ம நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இதை நம்ம மறந்துடுவோம், எல்லாருமே மறந்துட்டு இப்போ அவங்க கொண்டாடின விநாயகர் சதுர்த்திங்கிறத நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அது எதற்காக கொண்டாடினாங்க, ஏன் கொண்டாடினாங்க காரணத்தை நம்ம மறந்துட்டோம். பார்க்க போனால் இப்போ எல்லாருமே சிலையை இதில் வாங்கி கொண்டு போய் கரைச்சிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சிலையை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிற மாதிரி இருந்தால் உங்களால முடிஞ்சது சின்ன சிலையாவது களிமண் சிலையை வாங்கி கொண்டு போய் கரைங்க. ஏன்னா அது வந்து நம்மளோட வருங்காலத்தில் இருக்கவங்களுக்கான நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படியே தெரியாதவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி, இந்தனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கு, இப்படிலாம் பண்ணால் நம்மளோட நிலத்தடி நீர் உயரும், ஆன்மீகம் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த அறிவியலுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தியை இந்த மாதத்தில், அதுவும் ஆவணி மாதத்தில் இந்த தேதியில் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் அறிவியலும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது அப்படின்ட்டு விநாயகரை வழிபடுங்க. அந்த விநாயகரை வழிபட்டு ஒரு நல்ல வருகின்ற சந்ததிகளுக்கு நம்மளோட நீர் மேலாண்மையும் எடுத்து கொண்டு போய் இது மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா, அதை விட்டுட்டு நம்ம ஒன்லி அந்த விநாயகர் சதுர்த்தியை மட்டும் கொண்டாடாமல் இதில் இருக்க நல்ல விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.